ஸோ ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 அந்த மாதிரி ஆகுது. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால வந்து நாங்கள் சீக்கிரமாக வந்து கிளம்பியாச்சு. அண்ட் எங்களோட பாஸ்ட் இந்த 2 டேஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் சிறப்பாக இருந்தது. நல்லா ஜாலியாக வந்து நாத்தனார் வீட்டில் என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பேக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் பேக் டு ஹோம் கிளம்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வர கிளிப்ஸையும் வந்து அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுற கிளிப்ஸையும் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம், வீடியோஸையும் ஆட் பண்ணுவோம். அண்ட் மறக்காத வந்து பிகினிங் டு எண்ட் வந்து பாருங்கள். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். அண்ட் 2 நாள் வந்து பயங்கர மெமரபிள் மூமெண்ட்ஸாக இருந்தது. பாப்பாவும் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டு ஒரு மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் ஒன்று வந்து இன்விடேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் குட்டி பாப்பாவும் வந்து கிளம்பிட்டுருக்கோம். அண்டு பெரிய பாப்பா என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணத்துக்கு என்ன மட்டும் விட்டுட்டு நீங்கள் கிளம்புறீங்க, நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்குன்னாங்க. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ இதுதான் எங்கள் பாப்பாவோட கெட்டப் லுக்கு. பாருங்க, அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே லிட்டில் பிரின்சஸ் மாதிரியே இருக்காங்க. இதை பார்த்தனா ஈவினிங் வந்து என் பாப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாள், பயங்கர டென்ஷன் ஆயிடுவாள். ஓகே, பாய் சொல்லுங்க. கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இப்போ தான் வந்தோம். அங்கே கிளிப்ஸ் எடுக்கலாம்னு நினச்சேன் வீடியோஸ்லாம், பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வெளில போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, ஸோ டைம் வந்து லேட் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொன்னாரா. ஸோ அவரோட எமர்ஜென்சியால் வந்து அங்கே கிளிப்ஸ் எடுக்க முடியாத போயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா அப்புறம் நாளைக்கு அவர் வந்து ஊருக்கு கிளம்பிடுவார் அப்படின்றதுனால இங்கே இருக்க குட்டி குட்டியான ஒர்க்ஸ்லாம் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். ஸோ இன்றைக்கி 1 டே தான் டைம் இருக்குது அப்படின்றதுனால வந்து நாங்கள் அவசரமாக அங்கே வந்து கிளம்ப வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ கிளிப்ஸ் வந்து எங்களால் அங்கே எதுவும் எடுக்க முடியல. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி வந்து நானும் என்னோட நாத்தனாரும் வந்து ஆக்சுவலி அங்கே போயிட்டோம் அப்படின்னாவே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா வந்து ட்ராவலிங்னா அவங்க கூட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு பர்ச்சேஸ்க்கு ஷாப்பிங்க்குன்னு போகும்போது நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். யூஸ்வலாகவே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து ஆஃப்டர்நூன் ஒரு டைம் ஷாப்பிங் போனோம். அண்ட் வந்து பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீன் குழம்பு, மீன் வறுவலெல்லாம் வந்து அப்புறம் மாமியார் அப்புறம் நாத்தனார் எல்லாம் செஞ்சாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே மறுபடியும் பர்ச்சேஸ் போயிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் சிக்கன் குழம்பும் செஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி காலையிலேருந்து நேற்று எங்களுக்கு நைட்டு வரைக்கும் டே போனதே தெரியல. பிகாஸ் ஏன்னா காலையில் நாங்கள் மட்டன் பர்ச்சேஸ் பண்ண போனோம். ஸோ ரத்த பொரியல் செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மட்டன் குழம்பு, இட்லி, முட்டை அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் போனோம். பர்ச்சேஸ் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்து குக் பண்ணாங்க. மறுபடியும் வந்து ஈவினிங் எல்லாம் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து ரெடி ஆகிட்டு மறுபடியும் ஷாப்பிங் போனோம். மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணோம். அங்கேருந்து மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நைட்டு வந்து எகெயின் மறுபடியும் குக் பண்ணாங்க. ஸோ எங்களுக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து அண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதான் பாப்பா சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேஸ் இந்த மாதிரி இருக்கலாம், ஏன்னா 2 டேஸ்லேயே வந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஏன்னா பாப்பா வயசு குழந்தைங்க தான் அவங்களும் அப்படின்றதுனால விட்டு வந்து அவங்க அத்தையை விட்டும் வந்து இவங்களுக்கு வந்து பிரியறதுக்கு வந்து மனசே இல்லை அந்த மாதிரி வந்து இருந்தாங்க. அண்ட் நாங்கள் வந்து போய் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணதில் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்போது எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா ஹேண்ட்பேக் எனது வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அண்ட் தையல் விட ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நியூவாக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஸ் வந்து இது ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னோடய நாத்தனார். ஆக்சுவலி நான் வேறு கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன், பட் அவங்க பிங்க் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணதுனால வந்து பிங்க் கலர் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்து வாங்கினோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் தான். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி கோதுமை மாவு வந்து நம்ம பாத்திரத்தில் கொட்டி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாக்ஸ் நிறைய இருந்தது, அது அதுக்கும் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன், பட் கோதுமை மாவுக்கு பாக்ஸ் இல்லையா, சரி அது பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ஷாப் போயிட்டு இது பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர், ஆயில் பாட்டில் இருக்குது பட் வந்து அடிஷ்னலாக ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்றதுனால
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பூன்ஸு, அப்புறம் அந்த ஃபோக்கு, நைஃபு, லைட்டர் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்றதுனால இது ஒன்றே ஒன்று வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சோப் பம்ப் டிஸ்பென்சர். நம்ம உங்களுக்கே தெரியும்ல, விம்ஜெல் லிக்விட் வந்து அப்படியே ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். இது ரொம்ப டைட்டாக இருக்குது, ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி ரொம்பவே ஆக்சுவலி இது வந்து 120 ருபீஸ் தான், பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா பாப்பாவோட அந்த குழம்பு ஊற்றுற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால பாப்பாவுக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கு இது ஒன்று வாங்கினேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து ஹோல்சேல் ஷாப்புன்றதுனால ஹோல்சேல் ப்ரைஸில் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அங்கே கேட்கும்போது 100 ருபீஸ் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. 100 ருபீஸ், இதெல்லாம் 50 ருபீஸு, இதெல்லாம் 80 ருபீஸ், இது பார்த்திங்கன்னா வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி, இது இது 60 or 70 அந்த மாதிரி வந்து ரேட் வந்து கம்மியாக இருந்ததுனால தான் நான் வாங்கினேன். நாங்கள் வந்து எக்ஸிபிஷன் போகும்போது எங்கள் நாத்தனார் வந்து நாத்தனார் குழந்தைக்கும் என்னோட பெரிய பாப்பா அண்ட் குட்டி பாப்பாவுக்கு வந்து வாங்கினாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு கிளிப்பு அண்ட் ஒரு ரெண்டு பேண்டு மட்டும்தான். இதுக்கே வந்து 240 ருபீஸ் அந்த மாதிரி ஆச்சு. உங்களுக்கே தெரியும் எக்ஸிபிஷனில் வந்து ரேட் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்றதுனால சரி அதில் எதுக்கு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும்தான் வாங்கினோம் நாங்கள். எக்ஸிபிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் வீலெலாம் வந்து காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருந்தது. 5 hours வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கே வந்து 500-600 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேய் வீட்டுக்கு அனுப்புவோம். பேய் வீடு வந்து பார்த்திங்கன்னா வீடு குட்டியாக தான் இருந்தது. இந்த ஹாரர் மாதிரி இந்த மியூசிக்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி போயிட்டு இப்படி ஓடி வந்துட்டாங்க. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் இந்த மாதிரி செலவாயிடுச்சு. சரி இதில் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ்லாம் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. என் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஸ்கார்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இது பனி சீசனில் வந்து காதெல்லாம் கொஞ்சம் அடைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு குழந்தைக்கும் வந்து அவங்க அத்தை வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் டு நார்மல்ன்ற மாதிரி நம்மளோட வீட்டு வேலைகளெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரெண்டு நாள் ஜாலியாக இருந்ததில் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. அண்ட் ட்ராவலிங் பண்ணி வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது. அர்ஜென்ட்டாக வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு அப்படின்றதுனால ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஹெட்டேக்கும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்தவுடனே தூங்கிட்டாங்க. நான் இனி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் அந்த 2 days அங்கே ஸ்டே பண்ணியிருந்த கிளாத்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அண்ட் வாங்கிட்டு வந்த திங்ஸை மட்டும் ஜஸ்ட் அப்படியே ரீஃபில் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் ஈவன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ குட்டி பாப்பாவும் இப்போ தான் தூங்கி எழுந்தாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூக்கம் போட்டு இப்போ தான் எழுந்தேன். இருந்தாலும் நெக் பெயின் பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் வெளில அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வருவார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு குட்டி பாப்பாவுக்கு. ஸோ உங்களுக்கு பால் பாட்டிலில் ரீஃபில் பண்ணி நம்ம வந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து மறுபடியும் எகெயின் தூங்கிடுவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாப்பாக்காக வந்து எழுந்துட்டேன் நான். அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, அம்மா அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்கடி தங்கா. எப்படி தூங்கி எழுந்துச்சிட்டாங்க பாருங்க. வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து போட்டுட்டு போய் தான் தூங்கியிருந்தேன். தூங்கி எழுந்து பார்த்தேன் துணியெல்லாம் வந்து துவைச்சிருக்கு. ஸோ இதை காய வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். குக் பண்ணலாம் அப்படின்னு ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து வெளிலேருந்தே வாங்கிட்டு வரேன், நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு, சிக்கன் பிரியாணி. பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். ஸோ அப்படியே பிரியாணி சாப்பிட்டுட்டு தெம்பாக வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணி எல்லாத்தையும் எடுத்து காய வச்சாச்சு. ஸோ டைமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 3:30 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1 hour வந்து பெரிய பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அது
குழந்தைங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து ஷேர் பண்ணி எல்லாம் குழந்தைங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, ஊத்திட்டா 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 தண்ணியை ஊத்திட்டா குட்டி பாப்பா. நல்லா இருக்கா கண்ணு பிரியாணி? நல்லா இருக்கா? ஏ புஜ்ஜு பிரியாணி நல்லா இருக்கா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரியாணியெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காஃபி குடிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம காஃபி வந்து ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவர் காஃபி குடிச்சிட்டு அவர் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து குழந்தைங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இருப்பார். ஏன்னா பிகாஸ் அப்புறம் நாளைக்கு அவர் கிளம்பிடுவாருன்றதுனால இன்றைக்கி வந்து குழந்தைங்களோட அவர் கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ நம்ம வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து காஃபி வச்சு கொடுத்தோம்னா அதுக்கு வந்து பால் வந்து சூட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் கேஸில். ஸோ காஃபி போட்டாச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போகும்போது நரசூஸில் தான் வந்து எடுத்துருந்தோம். யூஸ்வலாக வந்து நரசூஸில் வந்து நாங்கள் பாட்டிலில் தான் வந்து எடுத்துகிட்டு வருவோம். அந்த பாட்டிலில் ஏன்னா அந்த கண்டெய்னர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்றதுனால பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த பாட்டில், அதனால் பாட்டில் தான் வாங்கிட்டு வருவோம். ஸோ இப்போது இடையில கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஷையில் ப்ரூ நெஸ்கஃபி அப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சாஷையில், ஏன்னா அது வரதில்லை. இப்போது இந்த டைம் போயிருந்துக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நெஸ்கஃபி இது நரசூஸ் வந்து சாஷை குட்டி குட்டி சாஷையில் வந்துருந்தது. ஸோ அப்படியே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் பொண்ணும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து செஸ் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இவங்க அப்பா வந்து யூஸ்வலாக எப்போலாம் வந்து ஊருக்கு வராரோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேரும் செஸ் போர்டு எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க. ஏன்னா இவங்க அப்பா கூட இவளுக்கு வந்து செஸ் விளையாடுறதுனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ காஃபி வந்து போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு ஹஸ்பண்டுக்கு. ஸோ அவருக்கு வந்து கொடுத்துடலாம். என்னங்க காஃபி எனக்கு உனக்கு இருக்குது வரேன். ஒரு கையில் ஒரு காஃபி தான் எடுத்துகிட்டு வர முடியும். நைட்டுக்கு டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுனால வந்து மாவு வந்து நாளைக்கு தான் அரைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து ரைஸ் வச்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மார்னிங்கும் வந்து கல்யாணம் ஃபங்க்ஷன்லேயே வந்து சாப்பிட்டாச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றதுனால அவரையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ நைட்டாவது வந்து கண்டிப்பாக குக் பண்ணி ஆகணும் இல்லையா, வீட்டில் ஒரு வேலையாவது குக் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். அதனால் வந்து நைட் வந்து ரசம் இருக்குது, ரசம் வச்சாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் காயில்லாம் சாம்பார் எந்த காயுமே போடாமல் ஜஸ்ட்டு சாம்பார் வச்சுட்டு ரைஸ் வச்சுக்கலாம், அடிஷ்னலாக ஏதாவது அப்பளம் பொரிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் குஷி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட ரொம்ப நேரம் இருந்துட்டு அவரும் பாவம் எவ்வளோ நேரம் தான் மேனேஜ் பண்ணுவார், அதனால என்கிட்ட விட்டுட்டாரு. குக் பண்ணும்போது குழந்தைங்க அழுதாங்கன்னா என்ன பண்ணுறது, தூக்கிட்டு வந்து கிச்சனுக்குள்ளே உட்கார வைக்கிறது வர வேறு ஒன்றும் தெரியல, வேறு வழி இல்லை. ஆக்சுவலி அவங்கள்ட்ட ரொம்ப கற்றுட்டே இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ லெமனை வந்து கொடுத்துட்டேன். அவங்க சும்மா அப்படியே லைட்டாக டேஸ்ட் பண்ணி அவங்களோட ஃபேஸோட ரியாக்ஷனை பாருங்கள். சாப்பிடுங்க அம்மு, சாப்பிடுங்க குடித்தவங்க மேல். நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஏண்டா நல்லா இருக்கான், சூப்பராக இருக்கான். தேங்க மயிலுக்கு இது வந்து அவங்க ஆக்சுவலி அவங்க அத்தை வந்து ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க பாப்பாவுக்கு அந்த போட்டிருக்க ஸ்கார்ஃப் பனி சீசனுக்காக. ஸோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவி ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுமே ரெடியாக ஆகிடுச்சு. ஸோ விசில் வந்துடுச்சு, விசில் வந்துட்டு இப்போ இறங்கிட்டுருக்கு. ஆக்சுவலி பாப்பா இங்கே தான் உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து சைட் டிஷ்க்கு வந்து என்ன சொல்கிறது முட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளில போனாரா. ஸோ பெரிய பாப்பாவும் அவங்க அப்பாவோடய கிளம்பிட்டா சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏ அம்மா அக்கா ஓடுதெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது, வந்தால் அடிச்சிருவா அவங்கள, அடி செம்ம அடி அடிச்சிருவா. வைங்க 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 வைங்க. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதோட பற்றி சாயங்காலம் வாழ்த்துக்கள், சாயங்காலம் வாழ்த்துக்கள். ஸோ இந்த சாயங்காலம் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாகை வந்து நாங்கள் முடிச்சுக்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ குக் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஒரே வேலை தான் சாப்பிட்டுட்டு, ஏன்னா அவங்க அப்பா நாளைக்கு கிளம்பிடுவார். ஸோ கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்.
பண்ணுவீங்க? டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் மொபைலில் மூவிஸ் பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே இன்னைக்கு டே வந்து போயிடும். ஸோ எங்களோட விளாக் வந்து இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காத வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே குட்டி பாப்பா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இருங்க அப்போ தான் பாய். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டாடா, பை பை அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.